மதுபோதை தலைக்கேறிய நிலையில் மனைவியை உருட்டுக்கட்டையால் சரமாரியாக தாக்கிய கணவன், உதிர வெள்ளத்தில் சம்பவத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த மனைவி, தப்பித்து தலைமறைவாக நினைத்த கணவனை மடக்கி பிடித்த போலீசார். வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டான் அடுத்த காந்தநேரி பகுதியை சேர்ந்தவங்க 38 வயதான ராதா மற்றும் 43 வயதான ராமு தம்பதியினர். இவங்க ரெண்டு பேருக்கும் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி காட்பாடி அடுத்த பள்ளிக்குப்பம் பகுதியை சேர்ந்த சேட்டு அப்படிங்கிறோட விவசாய நிலத்துல வேலை செய்யறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அங்க போய் வீட்லயே வாடகைக்கும் தங்கி இருந்திருக்காங்க. இப்படி இருக்க கணவனான ராமு 8 தேதி அன்னைக்கு மது போதையில ஃபுல்லா வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ கணவன் மது போதையில இருந்ததை தட்டி கேட்டு இருக்காங்க மனைவி. ரெண்டு பேருக்குமே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதுல ஆத்திரமடைந்த கணவன் ராமு கட்டையால தன்னோட மனைவி ராதாவை சரமாரியா தலையிலேயே தாக்கியிருக்காரு. இதனால சம்பவ இடத்திலேயே ராதாவோட உயிர் பிரிஞ்சதா கூறப்படுது. வந்து இங்க சாப்பிட இருக்கிறப்போ என்ன பிரச்சனை தெரியல அவரு, ஆனா ராமன்ற வந்து ட்ரிங்க் சாப்பிட்டு இருந்தார் சார். ராதாவை மண்டையில அடிச்சுட்டுறாரு சார், அடிச்சுட்டு ஓட்டுக்கிறார் சார். எங்க அம்மா வயசாந்து அந்த வீட்டானு இங்க வரத்துக்குள்ளயா ஓட்டு எதிர்பிச்சு ஓட்டுக்கிறார் சார். ராதாவோட அலறல் சத்தம் கேட்ட வீட்டோட உரிமையாளர் வந்து பார்க்கும் போது ராதா உதிர வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காங்க. இவங்களை கண்டதும் ராமு அங்கிருந்து தப்பி ஓடி இருக்காரு. அதுக்கப்புறமா தகவல் தெரிஞ்சுக்கிட்டு சம்பவ இடத்திற்கு வந்த காட்பாடி காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறையில இருக்கிற வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில மனைவிய கொன்ற ராமு அங்கிருந்து லட்டேரி வழியா தப்பி செல்றது தெரிய வந்திருக்கு. உடனே எல்ஜி புதூர்ல மடக்கி பிடிச்சு கைது செஞ்சிருக்காங்க போலீசார். இப்போ தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. கணவனே மனைவிய கொன்ற இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. பள்ளிக்கு போற கிராம சரங்கு இவங்க வந்து நாங்க நிலத்துக்கு வேலை செய்யறதுக்காக கூப்பிட்டோம் சார். வந்தாங்க ரெண்டு பேரும், நேத்து வந்தார் அவர் ராமன்றவரு, அவங்க மனைவி ராதா வந்து இன்னைக்கு காலைல வந்தாங்க சார். வந்து ரெண்டு பேரும் வேலை செஞ்சாங்க, நாளைக்கு வேலை முடியுதுன்னு சரி இன்னைக்கு நைட்டு இருந்தாங்க சார். வந்து இங்கே சாப்பிட்டு இருக்கிறப்போ என்ன பிரச்சனைன்னு தெரில அவர், ஆனால் ராமன்றவர் வந்து ட்ரிங்க் சாப்பிட்டு இருந்தார் சார். ராதாவை மண்டையில் அடிச்சுட்டுக்கிறார் சார், அடிச்சுட்டு ஓட்டுக்கிறார் சார். எங்கள் அம்மா வயசாந்து அந்த வீட்டானு இங்கே வரத்துக்குள்ளேயே ஓட்டு எதிர்பிச்சு ஓட்டுக்கிறார் சார். அதுக்குள்ளே அந்த அம்மா இறந்துட்டுச்சு, இறந்துட்டு தான் சார். அக்கம் பக்கம் ஃபோன் பண்ணாங்க, எங்கள் பசங்க ஃபோன் பண்ணாங்க சார். வந்து பார்த்தா அவங்க அதுக்குள்ளேயே இறந்துட்டு இருந்தாங்க சார். இவங்க தான் வந்து பார்த்ததா? அம்மா தான் பார்த்து சார். அந்த ஊடே தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி ஊற்றுனீங்களா? அதான் ஊடே இருந்தாங்க ஜனங்க, ஒரே ஓட்டு வந்து வேலை ஓடுறாங்க. நீங்கள் வரும்போது அவர் இருந்தாராங்க?